ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் 15 ஒரு 20 நிமிடத்தில் செய்கிற மாதிரி. ராகி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் பஞ்சு போல் சாஃப்டாக பூ போல் நம்ம செய்ய போகிறோம். நான் சொல்கிற இந்த சில டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இது போல் பஞ்சு போல் சாஃப்டான ராகி இனிப்பு கொழுக்கட்டை கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் கால் மூடி தேங்காய் நல்லா பூ போல் துருவி சேர்த்துருக்கேன். இது லோ ஃப்ளேம்லே வச்சு ஒரு 20 வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, நமக்கு அந்த ஈரத்தன்மை போனால் போதுங்க. எதுக்கோக்க நம்ம தேங்காய் வதக்கி சேர்க்குறோன்னா, நம்ம கொழுக்கட்டை 2 கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம தேங்காய் வதக்கி சேர்த்துக்கணும். இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சு. எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதையும் 10 வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு வறுபட்டுருச்சு. எள்ளை எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் 1 கப் ராகி மாவு சேர்க்குறேங்க. மாவை எப்பையும் ஜலிச்சுட்டு சேர்த்துக்குங்க. நான் கடையில் வாங்கின மாவு தாங்க சேர்க்குறேன். கடையில் வாங்கின மாவு இல்லை நம்ம வீட்டில் அரைச்சமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. 3-4 மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் மாவுக்கு 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதோட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்குங்க. நமக்கு பாகு பதம்லாம் எதுவும் வரணும் அவசியம் கிடையாதுங்க. இந்த வெள்ளம் நமக்கு கரைஞ்சி விடணுங்க. ஏன்னா இதில் கல் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/4 கப் அவ்வளோ சேர்க்குறேங்க. வெள்ளை அவ்வளோ இல்லை, நீங்கள் கார அவ்வளோ இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அவ்வளோ சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அதோட வாசனைக்கு 2 சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் அவ்வளோ. நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் கூட மாவு பிசையும் போது சேர்த்துக்குங்க. இதோட நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருவல் எள்ளையும் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாக்கு சேர்க்காமல் ட்ரையான மாவாகவே கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்குங்க, கட்டிகள் இல்லாமல். இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வெள்ளை கரைசலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். கல் மண் தூசி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை கரைசலில் சேர்த்து மாவு பிசைஞ்சிக்குங்க. ஆனால் நான் எடுத்த வெள்ளை கரைசல் கரெக்டான அளவில் இருந்ததுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் இதில் விருப்பப்பட்டால் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க கொழுக்கட்டைக்கு. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி பிடிப்போமோ அதே போல் பாருங்கள், கொஞ்சமாக மாவு உருட்டி கைகளில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. 4 விரல்களையும் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணனா அழகாக நமக்கு பிடி கொழுக்கட்டை வந்துருங்க. நான் இன்னொன்று செய்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எடுத்த கரெக்டான அளவுகள் வெள்ளம் தண்ணி கரெக்டான அளவுகள் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இது போல் நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம பிடிச்சு வச்ச கொழுக்கட்டை ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நான் இட்லி பானையில் 1/4 பாகம் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இட்லி பிளேட்டை வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிளேட்டையும் வச்சதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு 15 மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். இப்போ 15 ஆகிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு கொழுக்கட்டை எடுத்து இப்போ பிச்சு பாருங்கள். பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே வேகாமல் இருந்துச்சுன்னா வெள்ளையாக தெரியும், நல்லா வெந்திருக்கு நமக்கு. நம்மளுடைய ராகி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. 15 ஒரு 20 நிமிடத்தில் நம்ம செய்து முடித்தாச்சு. குறைவான பொருட்களை வைத்து செய்து முடிச்சிட்டோம்.
கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ராகி மாவு இனி யாரும் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. இதுபோல் நீங்கள் சத்துக்கள் நிறைய நிறைந்த ராகி இனிப்பு கொடுக்கிட்டே செய்து பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸை சில டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கும் இதுபோல் சாஃப்டான இனிப்பு கொடுக்கட்ட கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.